அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிவசங்கரன் அவர்கள். என் உயிரிலும் மேலான தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சிகர மாலை வணக்கம். இந்த தூத்துக்குடி மண்ணிலே நாம் பேசுவதற்கு இரண்டு வகையான போராளிகள் உள்ளனர். ஒன்று வெள்ளக்காரன் போராடி சுதந்திரம் பெற்ற ஐயா வாவுசியும் பாரதியாரும், அதே மாதிரி சுதந்திரத்திற்கு பிறகு கொள்ளக்காரங்கிட்ட போராடி சுதந்திரம் ஆகிய நபர்கள் மிக முக்கியமானவர் எங்க அண்ணன் முத்துக்குமார். இந்த முத்துக்குமார நாம ரெண்டு வகையா பார்க்கலாம். முத்துக்குமாரினுடைய இறப்பிற்கு முன், முத்துக்குமாரினுடைய இறப்பிற்கு பின். நாங்கள்லாம் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல, பெரியாரிய சிந்தனைகளை ஊறி போயிருந்த காலகட்டத்தில், முத்துக்குமார் என்ற ஒரு நபர் இறந்த உடனேதான் தெரிந்தது நம் இனம் என்றால் என்ன, நம் மொழி என்றால் என்ன, நம் கலாச்சாரம் பண்பாடு என்றால் என்ன என்பதை. முத்துக்குமாரின் பிணமே எங்களை போன்றவர்களை மாற்றியது. அதுக்கு முன்னாடி பாலை விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் விஜய்க்கும் அஜித்தோட கட் அவுட்டுக்கும். அதுக்கு முன்னாடி கையில கிரிக்கெட் பட்டோட தெரிஞ்சோம். எங்க கையில கிரிக்கெட் பட்டை வாங்கி கீழே போட்டு புலிக்குடிய கொடுத்தது எங்க அண்ணன் முத்துக்குமார். இந்த முத்துக்குமாரை தான் சொன்னார் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் ஐயா தட்சிணாமூர்த்தி. சொன்னாரு, காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னது ஐயா கலைஞர் தான். நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்னே ஒண்ணு, நாங்க ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையை பார்த்து அரசியலுக்கு வந்த நபர்கள் கிடையாது. நாங்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பார்த்து அரசியலுக்கு வந்த நபர்கள். மறந்துடாதீங்க, இதே வாவுசியினுடைய மண்ணில் இருந்து சொல்றோம், சுப்பிரமணிய பாரதியனுடைய மண்ணில் இருந்து சொல்றோம், இந்த மண்ணில தான் இதே முத்துக்குமாரம் பிறந்திருக்கான், அவனுடைய மண்ணில் இருந்து சொல்றோம். வீழ்ந்த காங்கிரஸ் வீழ்ந்ததான், செத்த காங்கிரஸ் செத்ததான். ஒன்னே ஒண்ணு, உலகத்துல கப்பலோட்டிய தமிழனும் நாங்கள் தான், போர்க்கப்பல் ஓட்டிய தமிழனும் நாங்கள் தான். வாவுசிய பார்த்து வளர்ந்த நாங்கள், பிரபாகரனை பார்த்து வளர்ந்த நாங்கள் ஒன்ன மட்டும் இந்த மண்ணில விதைச்சிட்டு போறோம். விழுந்த காங்கிரஸ் இயலவே இயலாது என்பது நிச்சயம். எப்படியோ அதே மாதிரிதான் நாங்க சொல்றோம், இனிமேல் விழப்போற திமுகவும் இனி எந்த ஒரு காலத்திலும் தமிழ் மண்ணில் எழுகாது. நாங்க திமுக எதிர்ப்பதால் பிஜேபியுடைய ஆதரவாளர் நினைச்சிடாதீங்க. ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் ராமசாமி நாயக்கரை எதிர்ப்பதும் ராமர் சாமியை எதிர்ப்பதும் ஒரே நபர்கள் தான், அது சீமானின் தம்பிகள் தான் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. நாங்க கடைசி இறுதியா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறோம் ஐயா காவல்துறை நண்பர்களே, நாங்க வந்ததுல இருந்து நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்குறீங்கன்னு தெரியுது, நாங்க பாக்குறோம். என் தம்பிய சொன்னாங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல எந்த அளவுக்கு காவல்துறை நாம் தமிழர் கட்சிய ஒதுக்குது, எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை புண்படுத்துது, ஒரு கொடிமரை ஏத்தவர்ல. இதே இடத்துல நீங்க சிந்திச்சு பாருங்க, முன்னாடி உட்கார்ந்து சேர் போட்டு பாக்குற அளவுக்கு கூட எங்களுக்கு இடவசதி செஞ்சு தரல இந்த காவல்துறை, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும். ஒன்னே ஒண்ணு காவல்துறை நண்பர்களே, நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு எங்களை வஞ்சிக்க சொல்லி உங்களுக்கு சொல்லி தரலாம். ஆனா ஒன்னே தெரிஞ்சுங்க, காக்கி சட்டை போட்ட உங்களுக்காக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு போராடுறது நாங்க உங்களுக்காக, நாங்க மட்டும்தான் போராடுறோம், மறந்துடாதீங்க. இன்னைக்கு நீங்க யாருக்கு வேணாலும் ஏவல் படையாக இருக்கலாம், சம்பளம் இல்லாம கிம்பளத்தை விட்டு வச்சு கூட நீங்க குடும்பத்தை இருந்தா ராஜா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிம்பளம் வரும், சம்பளம் இல்லாம கிம்பளத்தை வச்சு நீங்க வாழ்க்கை நடத்திடலாம், உங்க குடும்பத்தை பராமரிச்சிடலாம், கிம்பளம் இல்லாம சம்பளத்தை வச்சு பயன்படுத்திடலாம் காவல்துறை உறவுகளே. ஆனா உங்களுக்கு இறுதி காலத்துல கிடைக்க வேண்டிய பென்ஷன் பணம் இல்லாம குடும்பத்தை நடத்த முடியாது. நீங்க யாருகிட்ட திமுக அதிமுக யாட்ட வேணாலும் சம்பளம் வாங்கிக்கோங்க, ஆனா உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கல நாம் தமிழர் கட்சி ஆட்சி தான் இருக்கும். உங்களுக்கு பென்ஷன் வேணும்னா எங்களை பாச்சுக்கிறாதீங்க, மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு சம்பளமோ கிம்பளமோ முக்கியம் இல்ல, காலமோனா கடைசியில பென்ஷன் முக்கியன்ற மறந்துடாதீங்க. புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி சொல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள்.